सत्संगत्वे निसंगत्वं निसंगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदूस्तारे कृपया पारे पाकी मुरारे। श्रुत्वा विरोधम् उपपन्न समन्वयोथ ब्रह्मात्मताम् अतिशयम् ब्रह्मात्मताम् अतिरयम् पुनरप्युवाच ब्रह्मात्मता फलशिरस्तमतिम् प्रसूते यत् साधनम् तदखिलम् प्रतिपित समानम। இப்போ சிஷ்யனு சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லித்தான் சொல்லிட்டு இருக்க குரு. இப்போ சிஷ்யன் என்ன பண்றார், சுத்துவா அவிரோதம், சுத்துவா அவிரோதம் உபபன்ன சமன்வய, அவிரோதம் சுத்துவா விரோதம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா, பல விதத்துல விரோதங்கள் ஆசங்கிச்சு அது ஒன்றும் இல்லைங்கிறது சொல்லி முடிச்சிருக்கார். அத நன்றாக நிரூபணம் பண்ணி மனநம் பண்ணதுக்கு அப்புறம் சுத்துவா அவிரோதம் உபபன்ன சமன்வய, உபபன்னமான சமன்வயத்தோட கூடியவன், உபபன்ன சமன்வயோ எஸ்ய சக, யாருக்கு வந்து சமன்வயம் சரியா கிரகிக்க முடிஞ்சதோ அவன் தப்பெயர்பட்டவன். அந்த சமன்வயம் தீர்மானமாயிடுச்சு. வேதாந்த வாக்கியானாம் அத்விதீய பிரம்மணி சமன்வயா என்கிற விஷயத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, விரோதங்கள் கிடையாது, மானாந்தர விரோதம் இல்லை, ஸ்ருதி தர்க்க தாத்பரியம் சரியா ஒட்டுறது, இப்படி எல்லாம் யாருக்கு தீர்மானம் ஆயிட்டோ அவன் அந்த சிஷ்யன் சுத்துவா அவிரோதம் உபபன்ன சமன்வய அத பிரம்மாத்மதாமதி அயம் புனரப்பிவாச பிரம்மாத்மதாமதி. பிரம்மாத்ம தத்துவம் உபனிஷத் பிரதிபாத்தியமா இருக்கு, உபனிஷத் தாத்பரிய விஷயமா இருக்கு என்கிறது நன்றாக பரோட்சமா புரிஞ்சிருக்கு. அப்புறம் அப்படி சொல்லணும், ஏன்னா அபரோட்சமா தெரிஞ்சிருக்கா அதுக்கப்புறம் சாதன ஜிக்யாசம் வரவே வராது இல்லையா. ஆனா பரோட்சமா இப்படி எல்லாம் நியாயத்தினால நம்மளால நிரூபணம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சரியாக வேண்டும் விதமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மாத்மதா மதிரயம் புனரப்பிவாச்சா கிமுவாச்சா பிரம்மாத்மதா பலசிரஸ்தமதி பிரசூதேயத் சாதனம் தது அகிலம் பிரதிபித்சமான. இப்பேற்பட்ட பிரம்மாத்மதா பலசிரஸ்தமதி, பிரம்மாத்மதா பலம், பிரம்மாத்மதா என்கிற பலம், பலசிரஸ்தமான மதி, மதினா தத்துவசாட்சா்காரம், தத்துவசாட்சா்காரத்தினுடைய பலம் என்ன, பிரம்மாத்மதா சொல்லணும். அப்போ பிரம்மாத்மதா என்கிறது தத்துவசாட்சா்காரத்தினுடைய ஒரு சிரஸ் மாதிரி. அந்த வார்த்தை பாருங்கோ, பிரம்மாத்மதா பலசிரஸ்க மதி, மதின புத்தி, இங்க வந்து தத்துவசாட்சா்காரம் இருக்கணும். இந்த தத்துவசாட்சா்காரத்தினுடைய பலம் என்ன, பிரம்மாத்மதா, பிரம்மாத்மதா என்கிற பலம். அந்த பலம் வந்து தத்துவசாட்சா்காரத்தினுடைய ஒரு சிரஸ் மாதிரி. அதனால இந்த தத்துவசாட்சா்காரம் அப்படின்னா மதி, மதி எப்பேற்பட்டதுன்னா பிரம்மாத்மதா பல சிரஸ்கமா போயிடுது. பிரம்மாத்மதா பலம் சிரஹா எஸ்யாஹா மதேஹே சா பிரம்மாத்மதா பல சிரஸ்க மதி சிரஸ்கா மதி. தாத்பரியம் என்னன்னு கேட்டா, பிரம்மாத்மபாவம் என்கிற பலம், பலத்தோடு கூடிய பலமுடைய தத்துவசாட்சா்காரம், அந்த தத்துவசாட்சா்காரத்தை அடையிறதுக்கு சாதனமாக எது சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு என்ற அபிப்பிராயத்துல மனசு வச்சுட்டு கேட்கிறார். பிரம்மாத்மதா பலசிரஸ்தமதி பிரசூதே யத் சாதனம், யத் சாதனம் பிரம்மாத்மதா பலசிரஸ்தமதி பிரசூதே ஜனயதி தத அகிலம் பிரதிபித்தமான பிரதிபத்தும் இச்சன் தெரியறதுக்காக விரும்புறவன் பிரதிபிச்சமானஹா சஹா கிங்கரோதி உவாசா புனரப்பிவாசா. சாதனத்தை பத்தி விஸ்தாரமா கேள்வி கேட்கிறார். ஐதம்பரியம் அகண்ட வஸ்து விஷயம் வேதாந்த வாக்கிய பூர்ணம் வர்ணிதமஸ்ய பூத அபஹதிர் மாநாம மானாந்தரை கிந்து அஸ்யா பரிநிஷ்டிதஸ்வவிஷயத்வாந்தச்சிதோ ஜென்மனே வித்யாயா பதனாதிருதே கிம் அபரம் கிருத்யம் பவேத் சாதனம் கேக்குற. ஐதம்பரியம், ஐதம்பரியம்னா தாத்பரியம்னு அர்த்தம்.
താത്പര്യം എന്ന അഖണ്ഡവസ്തു വിഷയം, അഖണ്ഡവസ്തു വിഷയകമാണ് താത്പര്യം. എതുക്ക്? വേദാന്തവാക്യത്തുക്ക്. വേദാന്തവാക്യസ്യ ഇത് പൂർണ്ണം വർണ്ണിതം, പൂർണ്ണമാ നിങ്ങൾ നിരൂപണം പണിയിരിക്കാൻ. പൂർണ്ണം വർണ്ണിതം അസ്യ മാഭൂതപഹതി, ഭൂതപഹതിർ മാ, മാഭൂതപഹതി അതൊക്കെ എന്ത വിധമാണ് ഒരു ഇടഞ്ചലും കിടയാതെ ഇരിക്കട്ടും. മാഭൂതപഹതിർ മാനാന്തരൈഹി, മാനാന്തരൈഹി അപഹതി വിനാശ, അതൊക്കൊരു ബാധിപ്പ് ഇരിക്കാന്ന് കേട്ടാൽ കണ്ടിപ്പാ ഇല്ല എങ്കത് തിരിഞ്ഞു പോച്ച്, അപ്പടിയേ ഇരിക്കട്ടും. പൂർവം വർണ്ണിതമസ്യ ഭൂതപഹതിർ മാനാമ മാനാന്തരൈ കിം അസ്യാ പരിനിഷ്ഠിത സ്വവിഷയദ്വാന്തച്ഛിതോ ജന്മനേ വിദ്യായ അസ്യാഹ വിദ്യായ, ഇന്ന വിദ്യക്ക് അസ്യാഹ വിദ്യായ ജന്മനേ, അസ്യാഹ ഇന്ന വിദ്യയുടെ ഉത്പത്തിക്കാഹ, ഇന്ന വിദ്യ വരണമേ അഖണ്ഡ തത്വസാക്ഷാത്കാരം, അപരോക്ഷമാണ് ബ്രഹ്മസാക്ഷാത്കാരം എന്നത് വരണമേ. പരിനിശ്ചിത സ്വവിഷയദ്വാന്തച്ഛിത വിദ്യായ, വിദ്യക്ക് വിശേഷണം പരിനിഷ്ഠിത സ്വവിഷയദ്വാന്തച്ഛിത, പരിനിഷ്ഠിതം പരിനിഷ്ഠിത യഹ സ്വവിഷയ, പരിനിഷ്ഠിതം ന സിദ്ധം നിത്യശുദ്ധ ബുദ്ധമുക്ത സ്വഭാവം തുടരില്ല, അതാണ് പരിനിഷ്ഠിതം. അപ്പേർപ്പെട്ട ബ്രഹ്മവസ്തു അതാണ് എന്റെ വിദ്യക്ക് വിഷയം. അതിനാല പരിനിഷ്ഠിത സ്വവിഷയ അന്ത ബ്രഹ്മത്തെ വിഷയമാക്കി നിൽക്കക്കൂടിയ ദ്വാന്തം അജ്ഞാനം, അന്ത ദ്വാന്തത്തെ ഛേദിക്കക്കൂടിയത് ഛേദിക്കക്കൂടിയ ഇന്ത വിദ്യ, അപ്പടി അർത്ഥം. പരിനിഷ്ഠിത സ്വവിഷയ ദ്വാന്തച്ഛിത, പരിനിഷ്ഠിതമാണ് പരിനിഷ്ഠിതം പരിനിഷ്ഠിത യഹ സ്വവിഷയ തദ്വിഷയക യഹ ദ്വാന്ത, അപ്പടി അർത്ഥം എടുക്കണം. പരിനിഷ്ഠിതമാണ് സ്വവിഷയത്തെ പരിനിഷ്ഠിത സ്വവിഷയ, പരിനിഷ്ഠിത സ്വവിഷയ വിഷയക ദ്വാന്തച്ഛിത, അപ്പടി അർത്ഥം വരണം. പരിനിഷ്ഠിതമാണ് സ്വവിഷയം, അന്ത വിഷയത്തെ വിഷയമാക്കി ഇരിക്കക്കൂടിയ അജ്ഞാനം ദ്വാന്തം, തസ്യ അജ്ഞാനസ്യ ഛേദനം കുറവതി വിദ്യ, തസ്യാഹ വിദ്യായ പരിനിഷ്ഠിത സ്വവിഷയദ്വാന്തച്ഛിത വിദ്യായ ജന്മനെ ഉത്പത്തയെ ഉത്പത്തിക്കാഹ കിം അപരം സാധനം ഭവേത് വചനാദൃവേ, ഇന്ന് വേദാന്ത വാക്യങ്ങൾ തന്നെ സാധനം, വേറെ എന്ന സാധനം ഇരിക്ക് ഏതാവത് ഇരിക്കുന്ന ചൊല്ലുമ്പോ, അപ്പടിയൊരു കേൾവി കേക്കറ ശിഷ്യൻ. അതൊക്കെ അപ്പുറം ബദൽ കൊടുക്ക പോരാ, അത് അപ്പുറം പാകലാം. ഇതോടെ നീക്കി മുടിക്കരെ. വൈരാഗ്യമേകമപരം തത്വം പദാർത്ഥജ്ഞത വാക്യേ നിർഗുണനിഷ്ഠിതേത് സകലെ ന്യായാദി യത്താമതി സമ്യജ്ഞാന സമീപദൂര ഭവയോർ ഹേത്യോർ വിവേകജ്ഞത വാക്യാർത്ഥ പ്രതിപത്തി സാധനമിതം യത്നേന കൃത്യം യതേ. യതി സന്യാസിയായിരുന്നാൽ മോക്ഷമാർഗത്തിൽ വന്ന് ദൃഢമാന വൈരാഗ്യത്തോടെ സന്യാസിയായിരിക്കുമ്പോൾ പണ വേണ്ടിയ കൃത്യങ്ങൾ എന്നെയെന്ന് കാണിക്കുക. എന്നാൽ ആസുത്തേ രാമൃതേ കാലം അയേ വേദാന്ത ചിന്തയാണ് ഇത്. എന്റെ വേദാന്ത ചിന്തയെന്ന വേദാന്ത വാക്യാർത്ഥ വിചാരം, വേദാന്ത വാക്യങ്ങളുടെ താത്പര്യ വിചാരം പണണം എന്നുള്ള അത് കാണിക്കുക. വൈരാഗ്യത്തെ ദൃഢത്വം ഏകം, ഒന്ന് വന്ന് വൈരാഗ്യം ദൃഢമായിരിക്കണം, വൈരാഗ്യത്തെ ദൃഢത്വം എടുക്കണം. അപരം തത്വം പദാർത്ഥജ്ഞത, തത്പദാർത്ഥവും ത്വം പദാർത്ഥവും നന്നായി തെളിഞ്ഞിരിക്കണം. അപ്പടിനാ ജീവസ്വരൂപത്തെ തെളിഞ്ഞിരിക്കണം, ഈശ്വര സ്വരൂപത്തെയും തെളിഞ്ഞിരിക്കണം. തത്വം പദാർത്ഥജ്ഞത വാക്യേ നിർഗുണനിഷ്ഠിതേ സകലേ ന്യായാദിയത്താമതി, നിർഗുണനിശ്ചിതം നിശ്ചിതേ വാക്യേ, നിർഗുണനിശ്ചിതം നിർഗുണ ബ്രഹ്മസ്വരൂപത്തിൽ താത്പര്യം ഇരിക്കക്കൂടിയ വാക്യങ്ങൾ നർത്ഥം. എന്റെ വാക്യങ്ങൾക്ക് നിർഗുണമാണ് ബ്രഹ്മസ്വരൂപത്തില് താല്പര്യം ഇരിക്കോ അന്ത വാക്യങ്ങളുടെ വാക്യങ്ങളില് വാക്യേ നിർഗുണനിശ്ചിതേക്ക് സകലെ ന്യായാദിയത്താമതി, ഇയത്താമതി അതിനാൽ അന്ത വാക്യത്തിനുടേ അർത്ഥം ഇവളുതാൻ ഇല്ലെന്നാ ഇതാ എങ്കിലും നിശ്ചയം. ഗുണോപസംഹാരന്യായനാണ് തുടരുക. ഗുണോപസംഹാരന്യായനാന്ന് ചെന്നാൽ ഇപ്പോ നമ്മൾ ഒരു നിർണയം വരണമെന്നാൽ ഒരിടത്തെ മറ്റും പോസന്റെ നിർണയം എടുക്ക മുടിയാതെ വാക്യത്തിനുടേ താല്പര്യം എന്നാന്ന് കേട്ടാൽ എന്തെയാവും ഒരിടത്തിൽ ഇരിക്കുന്ന വാക്യത്തെ മറ്റും പോസന്റ് ഇതാം വാക്യ താല്പര്യം നമ്മളാലെ ചൊല്ല മുടിയാതെ. അപ്പോൾ എന്നാ വേണം അന്തന്റെ ഉപനിഷത്തിൽ അത്തനിടത്തിലും ഇരിക്കുന്ന സമാനമായ പ്രകരണത്തില്
இதேபோல் பிரகரணங்கள் மற்ற உபதேசத்திலும் இருக்கும். அது எல்லாமே பார்த்துண்டு தெரிஞ்சுண்டு வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை தீர்மானம் பண்ணணும். சாமானிய வாக்கியம் என்ன, விசேஷ அர்த்த வாக்கியம் என்ன, சாமானிய விசேஷ நியாயம், சாவகாசம் இரவகாசம் நியாயம், பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் எல்லாம் தெரிஞ்சுண்டு உபக்கிரமம் உபசம்ஹாரம் அப்படியே அர்த்தவாதம் உபபத்தி இப்படி எல்லாம் யோசிச்சு எல்லா இடங்களும் பரீட்சித்து எந்த ஒரு வாக்கியார்த்தத்தில் நம்ம வந்து சேருமோ அதுதான் வாக்கிய தாற்பயம். அந்த வாக்கிய தாற்பயத்தை தெரிஞ்சுண்டு அர்த்தம் நியாயாது இயற்றாமதி, இவ்வளவுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம், இதுக்கு மேல இல்ல என்கிற ஒரு நிர்ணயம், இல்லைன்னா இவ்வளவு தூரம் இருக்கு என்கிற நிர்ணயம் அது வேணும். அப்புறம் சம்யக்ஞான சமீப தூர பவயோஹ், சம்யக்ஞான சமீப தூர பவயோர் சேத்துவோர் விவேகஜதா, அது என்ன சம்யக்ஞானம், சரியான அறிவு, சம்யக்ஞானத்துக்கு சமீபத்தில் கிட்ட இருக்கக்கூடிய சேது, தூரத்தில் இருக்கக்கூடிய சேது அப்படின்னா என்ன அர்த்தம், தத்துவஜானத்துக்கு காட்டாத எது சேதுவோ காரணமோ அது என்ன, பரம்பரையா காரணமா இருக்கக்கூடியது என்ன அது தெரிஞ்சுக்கணும். தத்துவஜானத்தை அடையிறதுக்கு சாட்சாத் காரணங்கள் சிலது இருக்கு, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இதெல்லாம் சாட்சாத் காரணமா சொல்லுவோம். பரம்பரையா காரணம் சொன்னா சித்த சித்திக்காக பண்ண வேண்டியது சில விஷயங்கள், அது இல்லாம இந்த கர்மாக்கள் பண்றது, கலாதிகின் வினா நிஷ்காமமா பண்றது, இதெல்லாம் வந்து கர்மானுஷ்டானம், அதெல்லாம் வந்து பரம்பரையா உபகாரம். சம்யஜான சமீப தூர பவையோர் சேத்துவோர் விவேகஜதா, அது தெரிஞ்சுட்டு இருக்கிறது. அப்புறம் வாக்கியார்த்த பிரதிபத்தி சாதனம் இதம், இதுதான் வாக்கியார்த்த பிரதிபத்தி சாதனம், வாக்கியார்த்தத்தை சரியா புரிஞ்சு கொள்வதற்காக இதுதான் உபாயம், யத்னேன கிருத்தியம் எதே, இதுதான் எழுதி பண்ணணும். அப்ப வாக்கியதாத்பரி வாக்கியார்த்த ஜானத்துக்கு எதெல்லாம் சாதனமோ அதான் நன்றாக தெரிஞ்சுண்டு அதையே அனுஷ்டானம் பண்ண வேண்டும் சொல்ற. வாக்கியார்த்த விசாரம் தான் எதியுடைய கர்த்தவியம் சுருக்கமா சொன்னா வரும், அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுறது, அதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கணும். பகல் வச்சுக்கணும்னா அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை அனுஷ்டானம் பண்ணணும், சிந்தனை பண்ண வேண்டியதை சிந்தனம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்க வேண்டும் எதிர்த்து உபதேசப்படுறது. அப்புறம் சம்சார தோஷம் அவதாரயதோ யதாவத் வைராக்கியம் உத்பவதி சேதசி நிஷ்பிரகம்பம் வைராக்கிய ஜென்மனி திருடேத சதி பிரவர்த்தி தத்துவம் பதார்த்த பரிசோதன கர்மணி சரளமான ஸ்லோகம். சம்சார தோஷம் அவதாரயதா, இது வைராக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணணும், சம்சாரத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நிரூபணம் பண்ணணும். மற்றவாள குற்றம் சொல்றது இல்ல, பரதூஷணம் பண்றதோ குற்றம் சொல்றதோ சொல்லல, இன்னும் சொல்றதுக்காக இல்ல, எதெல்லாம் நம்ம லோகத்துல நமக்கு அட்ராக்டிவா தோன்றதோ அதுக்குள்ளதான மனசு போகும். சில இடத்துல மனசுல சில வஸ்துக்கள் கிடைக்கும்போது சந்தோஷம் ஏற்படுது, சிலது கிடைக்கும்போது துக்கம் ஏற்படுதுன்னா இந்த ஒரு சரியான தோஷ நிரூபணம் பண்ணல. அதனாலதான் சில விஷயங்கள் கிடைக்கும்போது நமக்கு கிட்ட வந்தா துக்கம் ஏற்படுறதுன்னா காரணம் ஏதோ பயங்கரமான தோஷம் இருக்குன்னு நினைக்கணும். இப்போது தோஷானுசந்தானம் வைராக்கியத்துக்கு காரணமானு கேட்டால் எப்பேற்பட்ட தோஷானுசந்தானத்தை சொல்றது சாஸ்திரம், ஏதோ சின்ன சின்ன தோஷங்கள் எல்லா விஷயத்திலும் சொல்லி எல்லாமே கெட்டது கெட்டது நிரூபணம் பண்றதுக்காக இல்லை, அது இல்லை, அது வைராக்கிய சாதனை ஒன்றும் கிடையாது. எது பார்த்தாலும் ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இப்படி குற்றம் சொல்றது ஒரு சாதனையோ அப்படி நினைக்க கூடாது. அப்புறம் என்ன அர்த்தம், சம்சார தோஷம் அவதாரயதா, எல்லா சம்சாரத்தோடு சேர்ந்த எல்லா வஸ்துக்களிலும் இருக்கக்கூடிய தோஷங்களை கண்டுபிடிச்சு அதை அனுசந்தானம் பண்ணணும். எதா இருந்தாலும் ஏதோ ஒரு தோஷத்தோடு சேர்ந்துதான் இருக்கும், தோஷமே இல்லாத ஒரு வஸ்து கிடையாது. அப்ப ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னா அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு அர்த்தம், அவர் இப்படி இருக்க இவர் இப்படி இருக்கேன்னு சொன்னா இருக்கு அப்படிதான் இருக்கும், என்ன பண்றது, ஓ அப்படி இருக்கோ அப்படி இல்லை அப்படி இருக்கலாம், ஏன்னா சம்சாரத்தோடு சேர்ந்து தானே ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுவுமே நமக்கு ரொம்ப வேல்யூபுளா பார்த்து வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்கிற விஷயத்தோடு வைராக்கியம் இருக்கு. எத்தனை ரத்னம் வச்சாலும் அது அவ்வளவுதான்ங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா அந்த அதுல ரத்னமா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி ரத்னமா இருந்தாலும் சரி ஒண்ணுதான், அதுல சம்சார தோஷத்துல சம்சாரத்துல காமனா இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, அது இல்லாத ஒரு வஸ்துவும் கிடையாது, இருக்கிறதே போரும் என்கிற எண்ணம் வரும். அப்போ ஏன்னா இருக்கிற வஸ்துல இருப்போ இதோட மேல வேணும் ஏன் தோன்றது, இதுல ஏதோ தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இன்னொரு இடத்துல இல்லைங்கிறதுனால தானே, ஆனா அந்த இடத்துல இன்னொரு வேற ஒரு தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இல்லைன்னா வேற இன்னொரு தோஷம் இருக்கு, இதுல இல்லாத ஒரு தோஷம்
இதுல இப்ப கையில் இருக்கிற வஸ்துவில தோஷம் தான் இருக்கு, எந்த குணமும் கிடையாது. இதோட பெட்டரா இன்னொன்னு வஸ்து கிடைக்க போறதுன்னு நினைக்கும்போதுதான் இதுல இருக்கிற வஸ்து நமக்கு திருப்தியை கொடுக்காத, இல்லாத வஸ்து திருப்தியை கொடுக்கற மாதிரி அது கிடைச்சாதான் திருப்தி என்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது ராகம் இருந்தது. ஆனால் இருக்கிற வஸ்துல சில தோஷங்கள் இருக்குங்கிறது வாஸ்தவம். ஆனால் இந்த தோஷம் இல்லாத இன்னொரு வஸ்து தேடி போறதா இருந்தால் அதுல இந்த தோஷம் ஒருவேளை இருக்காது, ஆனா வேற ஒரு தோஷம் இருக்கு. அப்படி பார்த்தா எந்த தோஷம் எந்த தோஷமும் இல்லாத வஸ்து கிடைக்க போறது இல்லை நமக்கு, இந்த இருக்கிறதே போறும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பா வரும். அதுதான் ஆகும். அப்ப அந்த அது வரும்படியா தோஷானுசந்தானத்தை பண்றதுதான் இங்க தோஷானுசந்தானம் சொல்றது. சம்சார தோஷம் அவதாரயதம், அது கண்டுபிடிக்கணும். தோஷமே இல்லாத ஒண்ணுமே கிடையாது, அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைதான் இருக்கும் என்கிற ஒரு எண்ணம். அத இருக்கிறவனுக்கு எத்தாவத் வைராக்கியம் உத்பவதி, சரியான வைராக்கியம் வரும். வைராக்கியம் வரக்கூடிய வைராக்கியம் பல விதமா இருக்கு. வைராக்கியம் வந்தது எல்லாமே மோட்சத்துக்கு உபயோகமா நினைக்கக்கூடாது. வைராக்கியமா இல்லையா கேட்டா வைராக்கியம் தான், ஆனா அந்த எல்லா வைராக்கியத்துக்கும் உபயோகம் இல்லை. சாஸ்திரியமா நம்ம மனசுல கொண்டு வந்த வைராக்கியத்துக்காக உபயோகம், இல்லைன்னா அது ஒரு ஆலட்சியம் மாதிரி கூட இருக்கும். ஒண்ணுமே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி இருந்தால் அது வைராக்கியம் தான், அது வைராக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுவுமே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அது சில பேர் இருப்பா இல்லையா, தூங்கிட்டு இருக்கும், இல்லைன்னா சும்மா உட்காருது. இது வைராக்கியமா கேட்டா ஒரு ஒரு திருஷ்டியில் பார்த்தா வைராக்கியம் தான், ஆனா இதுக்கு மோட்சத்துக்கு உபயோகம் இல்லை. அது சாஸ்திரியமான வைராக்கியம் இல்லை, விவேகத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வைராக்கியத்துக்கு தான் வேல்யூ இருக்கு, உபயோகம் இருக்கு, இல்லைன்னா அதுக்கு உபயோகம் இல்லை. அதனால சொல்றார், யதாவத் வைராக்கியம் உத்பவதி சேதசி நிஷ்பிரகம்பம், நிஷ்பிரகம்பம் வைராக்கியம் உத்பவதி. அது அசையாது, அசையாத வைராக்கியம், நிஷ்பிரகம்பம் வைராக்கியம் சேதசி உத்பவதி. வைராக்கிய ஜென்மனி திருடேக சதி, திடமான வைராக்கியம் உண்டாகதா இருந்தால் பிரவர்த்தி தத்துவம் பதார்த்த பரிசோதன கர்மனிச்சார். இப்ப நமக்கு தத்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தத்தையும் நிரூபணம் பண்றது ஒரே ஒரு ஜீவித கிருத்தியம் தான் இருக்கு, வேற எந்த கிருத்தியமும் வேற அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. வாக்கிய வாக்கியதாத்பரிய விசாரம் ஒண்ணுதான் நம்மளுடைய கர்த்தவியம் என்கிற ஒரு எண்ணம் வரும் சொல்ற. அப்புறம் தரி சம்சார தோஷமே கதம் அவதாரம், சம்சாரத்தினுடைய தோஷத்தை கண்டுபிடித்து அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்றேன். அதே எப்படி பண்றது ஒரு கேள்வி வரும், அதுக்கு பதில் கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. சம்சார ரூபம் அவகட்ச விதிச்சியமானம் எஸ்மின் ஸ்ரோதே சதி தத்விஷயா ஜிகுப்தா வேத பிரகாசயதி சம்சரணம் யசாஸ்ய ஜீவஸ்ய ஜென்மமரணே பிரஜதஸ்திரமேன. ஒன்றும் வேண்டாம், சம்சாரத்தில் தோஷத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமம் இருக்காது. என்ன வேணும், சம்சாரத்தினுடைய சுரூபத்தை நன்றாக பாரு, நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சம்சார ரூபம் அவகட்ச, சம்சாரம் சம்சாரம்னா இங்கே முன்னாடி தெரியறது மட்டும் சம்சாரம் நினைச்சாருங்கோ, சம்சாரம் என்கிறது இந்த ஜென்மாவை தாண்டி இன்னும் பல லோகங்களோடு சேர்ந்தது, பலவிதமான லோகங்கள் இருக்கு. இந்த நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய லோகத்தை எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளால எந்த விதமான நம்மளுடைய கௌசலமும் நடக்காத சில லோகங்கள் இருக்கு, அந்த லோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வைராக்கியம் கண்டிப்பா வராது. இங்கே இருக்கிற எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் எப்படியாவது தப்பிச்சுக்கலாம்னு நமக்கு தெரியும், இங்கே எல்லாம் நமக்கு தெரியும். ஓரளவுக்கு மனுஷ ஜென்மா எவ்வளவு தாரித்யம் இருக்கு, எதிர்ந்தாலும் ரோகம் இருக்கோ தாரித்யம் இருக்கோ பல வழிகளும் இருக்கு, அதொன்னும் பெரிய துக்கமா உண்மையா நினைக்கிறதுக்கு இல்லை. வாஸ்தவமா சொன்னால் இந்த லோகத்துல அவ்வளவு துக்கம் இருக்கா, ஒன்றும் கிடையாது. ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முடியும், அவ்வளவுதான் இருக்கு. எந்த ஒரு மகாதுக்கிடம்னு தெரியக்கூடிய யாரை பார்த்தாலும் அவருடைய முகத்துல பார்த்தா அவரளவுக்கு பிரசன்னமா தான் இருக்கு, அப்படியே துக்கத்தை அனுபவிச்சுட்டு ஜீவிக்க முடியாது. அப்போ இந்த லோகத்துல இருக்கிற துக்கத்தை மட்டும் பார்க்கறதுனுக்கு வைராக்கியம் வராது. அதனால சம்சாரத்தை மொத்தமா தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு கையில் இருந்து போயிடுச்சுன்னா என்ன வரப்போறது என்கிறத யோசிச்சு பார்க்கணும், அப்பதான் கொஞ்சமாவது அந்த வைராக்கியம் வரும். அதனால சொல்றாரு சம்சார ரூபம் அவகட்சா, சம்சாரத்தினுடைய பூர்ணமான சுரூபத்தை சாஸ்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டும். அதனாலதான் அந்த லோகாந்தர கதியை பத்தி சொல்லக்கூடிய பாதத்தை வைராக்கிய பாதம்னு சொல்றோம். ஏன் எதுக்கு வைராக்கிய பாதம்னு தெரிய வச்சிருக்கேன்னா, லோகாந்தர கதி தான் சொல்றது அங்க, அதுக்கும் வைராக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா, லோகாந்தர கதி சொர்க்க நடக்காதி கதிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இவ்வளவு இருக்கு சம்சாரம், இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்கிற ஒரு எண்ணம் திடமா வரும்.
சம்சார ரூபம் அவகட்ட விவிச்சியமானம் எஸ்மின் சிறுதே பகவதி தத்விஷயா ஜுகுப்தா. கண்டிப்பா ஒரு பெரியா பெரியும் பெரியா அதை ஜெயிக்கிறதா இருந்தால் அதுல ஒரு ஜுகுப்த என்ன இருக்குங்கிற ஒரு எண்ணம் வரும். வேத பிரகாசகதி சம்சரணம், அதுக்காக வேதம் என்ன பண்றது இந்த சம்சாரகதியை விஸ்தாரமா சொல்றது. யதா அஸ்ய ஜீவஸ்ய ஜென்ம மரணே விரஜத கிரமேண கிரமேண விரஜத அஸ்ய ஜீவஸ்ய, கிரமேண சுற்றின் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய ஜென்மாவையும் மரணத்தையும் ஜென்மத்தையும் மரணத்தையும் எல்லாம் பற்றி வேதம் விஸ்தாரமா சொல்றதுன்னா என்ன காரணம் அது கவனிக்கணும், அதுதான் வைராக்கியம் வரும். ஜீவஸ்ய ஜென்ம மரணே விரஜத கிரமேண கிரமேண விரஜத, லோகாந்தரத்துக்கு போ லோகாந்தரம் போ கெட்டதி வரதி கெட்டதி நஷ்டம், லோகாந்தரம் கெட்டதி திருப்பி வர்றது திருப்பி போறது இந்த மாதிரி கதிகளை பற்றி அந்த போற வழியில் எப்படி இருக்கு யார யார கொண்டு போறதுக்கு இருக்கா அங்க ஸ்திரி என்ன இங்க ஸ்திரி என்ன இந்த இப்பேற்பட்ட விஷயங்களை விஸ்தாரமா வேதம் சொல்றதுன்னா அதுக்கு காரணம் வைராக்கியம் வரணும் என்றிருக்கான். அடுத்த ஸ்லோகம் நான் ஜீவஸ்ய சம்சரணம் இது கதம் விசேஷ நிர்தேச யாவதா அத்வைதவாதே பரமாத் பரஸ்மாத் அந்யோ ஜீவோ நாஸ்தி இதுவே சத்தியம் ததாபி ஜீவபாவம் ஜீவ சிதாத்மன சம்சாரித்தம் ந ஸ்வரூபேனா இச்சேரது உபவாதேன்னா. அடுத்த படிக்க வேண்டிய ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அழகா அவதாரிகள் போட்டிருக்க ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி அந்த அத்வைத சித்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணி கேள்விக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா நடுவில் நடுவில், அப்பதான் அது மறந்து போகக்கூடாது. அதுக்காக சொல்ற சித்த பரோ நகலு வாங் மனசல் வதீத சம்சார துக்கம் அதி துக்கம் அஸ்மதீத வாவித்யாகி பரையேவ ஜீவபாவம் ஆதித்ய சம்சாரத்தில் லிங்க சமாகமேனா. ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுதானேன்னு கேட்டா ஒண்ணுதான் வாஸ்தவம் தான். அப்போ பிரம்மத்துக்கு தானே சம்சாரம் அப்படி சொல்லக்கூடாது. ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா ஒன்னா இருக்கட்டும், ஆனா அந்த பிரம்மத்துக்கு ஜீவபாவம் வரும்பொழுதுதான் சம்சாரம் இருக்கு, இல்லைன்னா சொரூபேன கிடையாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், புதுசா ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்றது சித்த பரோ மகளு வாங் மனசு அதீத, வாங் மனசு வாக்குக்கும் மனசுக்கும் அதீதமா இருக்கக்கூடிய சித்தத்துக்கு நகலு சம்சார துக்கம் அதி துஷ்டகம் அஸ்மதீதா. அந்த சித்தம் சித்தமான பரமாத்மா சம்சாரத்தை அனுபவிக்கிறது இல்லை. சுவாவித்யாகி பரையேவ ஜீவபாவம் ஆகச்ச சம்சாரம், அந்த பரமாத்மாவே ஜீவபாவத்தை அடைஞ்ச சம்சாரத்தை அனுபவிக்கிறான். சுவாவித்யா தன்னுடைய அவித்தியினால சம்சாரத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் நம்ம எஸ்ய சம்பந்தா தத்தீவ முக்திருத்தி நியமா கேவலத்திய பரஸ்தீவ சம்சார பந்தோ வக்தவியா தத்தீவ முக்தி பாஸ்துவா இதெல்லாம் பல இடத்துல வந்த கேள்வி, பதிலும் கொடுத்துருக்கு ஆனா திருப்பி கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா இப்போ முக்தி யாருக்கு முக்தி அவஸ்தையில் இருக்கிற சுரூபம் சுத்த சுரூபம். அப்ப முக்தி எடுக்கிற சுத்த சுரூபத்துக்கு தான் முக்தி, முக்தனா முக்தன் சுத்த சுரூபமா இருக்கா. பந்தம் யாருக்கு அது வந்து ஜீவனுக்கு, ஜீவபாவமாபன்னஸ்ய பந்தா. அப்போ பந்தம் இன்னொருத்தருக்கு மோக்ஷம் இன்னொருத்தருக்கு வருமேன்னு ஒரு சந்தேகம், அதுக்கு பதில் சொல்றார் பிரம்மைவ சம்சரதி முக்கியதை ஏதேவ தைவா தௌவாரிகம் பவதி சம்சரணம் முக்தி புனர் பவதி சித்வபுஷைவ தஸ்ய ஸ்வாஜ்ஞானதத்துவ மகிம பிரதிபோதத்த. சொல்றார் பிரம்மைவ சம்சரதி முக்கியதை ஏதேவ சம்சாரவும் பிரம்மத்துக்கு தான், மோட்டவும் பிரம்மத்துக்கு பிரம்மத்துக்கு தான் வச்சுக்கோ அப்ப இல்ல. ஆனா என்ன எப்படி சொல்லணும்னா சம்சாரம்னா சுவாபாவிகா மோட்சத்து சுவாபாவிகா, சம்சாரம்ங்கிறது சுவாபாவிகம் கிடையாது ஆனா மோட்சம் சுவாபாவிகம்னு சொல்லணும். சம்சாரம் எப்படி தௌவாரிகம் பவதி, தௌவாரிகம் பவதி சம்சரணம் சுகத்திய தௌவாரிகம் என்ன அர்த்தம் தௌவாரிகம், ஒரு துவாரத்தோட ஒரு துவாரத்தை முன் நிறுத்தி தான் வரக்கூடியதுன்னு அர்த்தம். ஒரு துவாரம் இல்லாம வராது, ஒரு துவாரத்தை உபாதியா வச்சுட்டு வரக்கூடிய ஒரு துவாரம்னா நடுவில் நிற்கிறது, ஒரு அன்கண்டிஷனல் இல்ல அன்கண்டிஷனலா இருக்கக்கூடியது சுரூபேன இருக்கக்கூடியது என்ன மோட்சம் தான். அதனால பிரம்மைவ சம்சரதி முக்கியதை ஏதேவ தௌவாரிகம் பவதி சம்சரணம் சுத்தம் முக்தி புனர் பவதி சித்வகுஷைவ தஸ்ய ஸ்வாஜ்ஞானதத்துவ மகிம பிரதிபோதத்த ஸ்வ அஜ்ஞானதஹ பந்தோ பவதி ஸ்வ மகிம பிரதிபோதத்தஹ மோக்ஷோ பவதி. அதனால ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு, ஒன்னு வந்து அஜ்ஞான கிருதம் இன்னொன்னு ஞான கிருதம். அப்படி வச்சுட்டு பார்த்தா மோட்சம் இன்னொருத்தருக்கு பந்தம் இன்னொருத்தருக்குங்கிற ஒரு அப்படி ஒரு கவலை ஏற்படாது. அடுத்த ஸ்லோகம் ஏன் தெரிஞ்சு அஜ்ஞானம் அப்படி பரோபாதிகமே வாஸ்து
संसारवत्तस्यापि वस्तुस्वभावानुरोधित्वा भावात् ज्ञानस्य च वस्तुस्वभावानुरोधित्वात् अन्तःकरणोपरागम् अन्तरेणैव तत् प्राप्तिरस्तु इति चेत् तत्राः वाज्ञानान्यैनी चिदेव भवति. वाज्ञानम् स्वज्ञानमस्यात् पुनर्नास्त्यन्तःकरणोपरागसबलीभावं विना युक्तितः. அஜானமும் வந்து சுவாபாவிகம் சொல்ல முடியாது. அஜானம் எப்படி அந்தக்கரண சம்பந்தம் இருக்குன்னா அஜானத்தோட சம்பந்தம் ஏன்னா இல்லை தொடர்ந்து வாஜ்ஞானி சிதேவ பகுதி தன்னுடைய அஜானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது எதுனா சித்துதான். ஆனால் வாஜ்ஞானம் அத்தியா புனர் நாந்தக்கரணோபராதிசபலிபாவம் வினா யுக்திதான். அந்தக்கரணத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் அஜ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. இதை வச்சுன்னு சொல்றது மன ஏவ மனுஷியானாம் காரணம் கந்தமோக்ஷயோன்னு சொல்றது இல்லையா. மன ஏவ மனுஷியானாம் காரணம் கந்தமோக்ஷயோகம் இருக்கு. அப்போ அந்த மனசு என்கிற ஒரு உபாதி கிடையாதுன்னா அஜ்ஞானம் இருந்தாலும் என்ன இல்லைன்னா என்ன அஜ்ஞானத்தோட சம்பந்தம் கனெக்ஷன் கிடைக்காது. அஜ்ஞானத்துக்கு இங்க ஆக்சஸ் இல்லை மனசு இல்லைன்னா. அதனால சுவாஜ்ஞானி இதே பகுதி வாசம்தான். அஜ்ஞானம் எங்க அன்வயிக்கிறது எங்க சம்பந்தப்படுறது சைதன்யத்தோட தான் சம்பந்தப்படுது. ஆனால் ஸ்வஜ்ஞானம் அத்தியா புனர் நாந்தக்கரணோபராஜகபலிபாவம் வினா யுக்திதா. ஒரு நிமிஷம் இங்க ஸ்வஜ்ஞானம் இருக்கு அஜ்ஞானம் இல்லை தப்பா படிக்க ஒரே நிமிஷம். ஏவம் தெரிஞ்சு அஜ்ஞானமபி பரோபாதிகமேவ அஸ்து சம்சாரவத தஸ்யாபி வஸ்துத சுபாவானுரோதித்வா பாவ ஞானஸ்ய ச வஸ்து சுபாவானுரோதித்வா அந்தக்கரணோபராதம் அந்தரேன தப்பிரப்து இது பேர். இது வேற விதமான கேள்வி. ஞானம் என்கிறது அந்தக்கரணத்தோ ஞானமும் மனசோட சம்பந்தப்பட்டுதான் வரணும் பரவாயில்ல. நான் சொன்னதொன்னும் தப்பு இல்லை. அஜ்ஞானத்துக்கு மனசோட அஜ்ஞானம் சைதன்யத்தோட சேரணும்னால் அதுக்கும் மனசு வேறு. அந்த அஜ்ஞானம் போகணும்னா கூட மனசு வேறு. ஏன்னா மனசுதான் ரெண்டு இடத்துலும் வேலை பண்றது. மனையோ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ. அப்போ அஜ்ஞானம் மனசு மனசில் எந்த வரைக்கும் அகண்டாக்கார விற்பி சாட்சாக்கார ரூபா விற்பி விற்பி எந்த வரைக்கும் வரவில்லையோ அந்த வரைக்கும் அந்த மனசு அஜ்ஞானத்தோட சேர்ந்து அஜ்ஞானத்துக்கு கனெக்டடா நிற்கிறது. அந்த அகண்டாக்கார விற்பி வரும்பொழுது அதுக்கப்புறம் அந்த அந்த மனசு அஜ்ஞானத்துக்கு இதோடைய நிவர்த்தகமா மாறும். அப்படி இருக்கும் இல்லையா. ஒரு காத்து இருக்கு காத்து காத்தடிக்கிறது. ஒரு அக்னி ஜொலிக்கணும்னா காத்து வேணும். காத்து இல்லாம வேக்கமா இருந்தா அக்னி ஜொலிக்காது. அப்ப அக்னி ஜொலிக்கிறதுக்கு காத்து தேவைப்படுறது. ஆனால் அந்த காத்து கொஞ்சம் பயங்கரமா அடிக்கிறதா இருந்தால் அந்த அக்னி இல்லாம போயிடுறதுனா என்ன பண்றது அது போயிடுறது. இப்போ ஒரே காத்துதான் அக்னி நாசம் பண்றது அக்னியை ஜெலிக்கிறது ரெண்டு ஒரே காத்துடைய வேதான். எங்க சொல்ற மாதிரி இந்த மனசு விற்பியோட சேரும்போது அகண்டாக்கார விற்பியோட இருக்கும்போது அது அஜ்ஞானத்துக்கு நாசம். அந்த விற்பி இல்லாம சும்மா இருக்கும்போது அஜ்ஞானத்துக்கு ஒரு சம்பந்தப்படுறதுக்குதான் அது மனசுடைய வேலை. இப்படி மனசுக்கு வேலை இருக்கு. வாஜ்ஞானம் அத்தியாஸ்புனர் அந்தக்கரணோபராஜபலிபாவம் வினா யுக்திதான். அந்தக்கரண உபராகம் இல்லாமல் ஞானம் வராது. ஊடஸ்தேஜ தம தமஸ்திதா நகததே நோ வித்ரியா தத்ர ந பத்மாதேச விசேஷ ஈசதுபித ஸ்ரீகர்த்தும் ஏதே ஸ்ரீகர்த்தும் ஏதே பிரதி. ஊடஸ்தத்துல சுத்த பிரம்மத்துல இது இல்லாமல் ஒரு உபாதி இல்லாமல் அஜ்ஞானத்துக்கு சம்பந்தம் ஏற்பட முடியாது. ஊடஸ்தே ந தமஸ்திதா நகடதே நோ விக்ரியா தத்ர ந தஸ்மாதேச நான் திருப்பி திருப்பி இருக்கு பாருங்க வியாக்கியானம் படிக்கிறேன். இதேவ நிருபாதிகா அந்தக்கரணாதி சம்பந்தத்வாரம் அனபேத்திய ஸ்வாஜ்ஞான சம்பந்தினி பவதி யுக்திதா இது சம்பந்தா. இதேவ நிருபாதிகா அந்தக்கரணாதி சம்பந்தத்வாரம் அனபேத்திய ஸ்வாஜ்ஞான அன்வயினி பவதி யுக்திதா இது சம்பந்தா. ததா அஸ்யாஸ்திதா புனஹ ஸ்வஜ்ஞானம் அந்தக்கரண உபராக லட்சண சபலீபாவம் வினா யுக்திதோ நாஸ்தி சென்னயா. கொஞ்சம் இது சுத்தமான அன்வயம் இருக்கு இதுல சாதாரணமா அர்த்தம் இல்லை போகுது. ததா அஸ்யாஸ்திதா புனஹ ஸ்வஜ்ஞானம் அந்தக்கரணோபராக லட்சண சபலீபாவம் வினா யுக்திதோ நாஸ்தி உபயத்திர யுக்தி ஆஹ கூட்டத்தே இத்தியாதினா கூட்டத்தே நிர்விகார சின்மாத்தே தமஸ்திதா
அஜ்ஞான அன்வயித்தும் ந கட்டதே இது ந அப்படி இருக்கு. அதுக்கு கட்டதே இது யோஜனா அதான் கவனிச்ச ரெண்டு வந்து இருக்கு. கூடஸ்தே ந சமஸ்திதா ந கட்டதேன்னு இருக்கு. இப்ப நான் முன்னாடி சொன்னது இங்க அர்த்தம் இல்லை, அது திருக்கணும். கூடஸ்தே ந சமஸ்திதா ந கட்டதே அப்படின்னா நான் வேற ஆங்கிள் வியாக்கியானம் பண்ணேன். அந்த அந்த ஆங்கிள் அது தப்பு இல்லை, நான் சொன்ன விஷயத்துக்கு தப்பு இல்லை. ஆனா இது இங்க சொல்ற விஷயம் அது கிடையாது. இங்க சொல்றது என்னன்னா அஜ்ஞானத்துக்கும் சைதன்யத்துக்கும் சம்பந்தம் வந்து அனாதின்னு சொல்லணும். அது மனசு இருந்தா தான் ஒரு இல்லைன்னு சொல்லல, ஆனா அது அனாதியா சொல்லணும். மனசினுடைய சம்பந்தமும் சம்ஸ்கார ரூபேன எல்லா சமயத்திலயும் இருக்கு. இல்லைன்னா ஜீவனுடைய கர்மபலங்கள் எல்லாம் எங்க இருக்கு? அந்த மனசோட சம்பந்தப்பட்டுதானே இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் அஜ்ஞானத்துக்கும் சைதன்யத்துக்கும் அனாதியான சம்பந்தம் இருக்கு என்கிறது பிரசித்தமாச்சு இல்லையா? அது சொல்றது கூடஸ்தே ந தமஸ்திதா ந கடதே. சமஸ்திதா அஜ்ஞானிக்கும், கூடஸ்த சைதன்யத்துல அஜ்ஞான சம்பந்தம் ந கடதேங்கிறது இல்லை. கூடஸ்தத்துல எப்படி அஜ்ஞான சம்பந்தம் கேட்கக்கூடாது? கூடஸ்த சம்பந்தம் கூடஸ்தத்துல தான் அஜ்ஞானம் சம்பந்தப்படணும். ஏன்னா அதுதான் சுப்பிரகாசமா இருக்கு, அதுதான் மறக்கணும். அப்ப கூடஸ்தே கூடஸ்த சைதன்ய சைதன்யே சமஸ்திதா ந கடதே இது நா அப்படி வியாக்கியானம் பண்ணணும். சமஸ்திதா அஜ்ஞானிக்கும், அது கூடஸ்த சைதன்யத்துல வரவே வராதுங்கிறது சொல்லக்கூடாது. அது பல தடவை வியாக்கியானம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அனாதியான சம்பந்தம் இருக்கு. கூடஸ்தே ந தமஸ்திதா ந கடதே நோ விக்ரியா தத்ர கூடஸ்தத்துல விக்ரியையும் வராது. கூடஸ்தமா இருக்கும் போது அதுக்கு விக்ரியையும் இருக்கக்கூடாது. அஜ்ஞான சம்பந்தம் ந கடதே பாருங்க, கொஞ்சம் கஷ்டமான வியாக்கியானம். கூடஸ்தே நிர்விகாரத்தின் மாத்திரே தமஸ்திதா அஜ்ஞான அன்வயித்தம் ந கடதே இது ந அப்படி கடதே ஏவா இது யோஜனா நகி அஜான சம்பந்தா கௌடஸ்த விரோதி. பாருங்க அஜான சம்பந்தம் இருக்குன்னா அதுக்கு கூடஸ்தத்துவமே கெட்டு போயிடுமே கேட்கக்கூடாது, அது ஒன்றும் வராது. விக்ரியம் இல்லாம இருந்தா கூடஸ்தமா இருக்கும் அவ்வளவுதான். கிந்து நகி அஜான சம்பந்தா கௌடஸ்த விரோதி சிதாத்மஸ்வரூப பிரகாசிய அஜானஸ்ய சிதாத்மஸ்வபாவ விரோதித்த அயோகா. கிந்து விரோதி பவத் அஜானம் சிதாத்மன சுத்தத்வாதி பிரதிபாசம் நிருணத்தி அஜான சத்காரி சம்பந்தோஸ்ய அசித்திருதி. அத அஜான சம்பந்தஸ்ய கௌடஸ்ய அவிரோதாத் ந பரிணாமி அந்தக்கரணாதி துவாரத்வம் கல்பியம் இது பாவா. இருக்கட்டும், விஷயம் அவ்வளவுதான் இருக்கு. கூடஸ்தே ந தபஸ்திதா ந கடதே நோ விக்ரியா தத்ர ந தஸ்மாதேஷ விசேஷ ஈஷதுஜித ஸ்வீகர்த்தும் ஏதே பிரதி தஸ்மாத் ஏஷ விசேஷ ஈஷத் ஸ்வீகர்த்தும் உதிதா ஏதே பிரதி நாள் ஞானாஜ்ஞானே பிரதி இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏதே ஞானாஜ்ஞானே ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஞானத்தை குறித்தும் அஜ்ஞானத்தை குறித்தும் இந்த ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னா ஞான சம்பந்தம் ஞானமும் அந்தக்கரணத்தினுடைய விசாரம். ஞான சம்பந்தமும் சைதன்யத்துல தான் இருக்கு, ஞானஸ்வரூபமான சைதன்யம். அஜ்ஞானமும் சைதன்யத்தோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்கு, ஞானமும் சைதன்யத்தோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. ஆனால் அங்க ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பா கவனிக்கிறோம்னு சொல்றோம். என்ன விசேஷம் இருக்கு? திருப்பி நான் படிக்கிறேன். வாஜ்ஞானி சிதேவ பகதி தன்னுடைய அஜ்ஞானத்தோட சைதன்யத்துக்கு அனாதியான சம்பந்தம் உண்டு அப்படியா? வாஜ்ஞானி சிதேவ பகதி ஸ்வாஜ்ஞானம் அஸ்யாஸ்புனம் ஸ்வஜ்ஞானம் அஸ்யாஸ்புனம் நாம் நாஸ்தி அந்தக்கரணோபராதக வழிபாவம் வினா யுஷிதா. அப்படின்னால் ஞானம் என்கிறது அந்தக்கரணத்தினுடைய விகார ரூபமா இருக்கிறதுனால அந்தக்கரண சம்பந்தம் ஏற்பட்ட அது சத்யஜானம் வர வேண்டியது. அது சத்யஜானம் என்கிறது வர வேண்டியது, ஒன்று வர வச்சனம் அது அனாதியா இல்லை. அனாதியா தத்வஜானம் இருக்குன்னா சம்சாரமே இருக்காது இல்லையா? அப்ப தத்துவஜானம் என்கிறது அப்படின்னா சம்சாரத்தை நிவர்த்திக்கக்கூடிய சம்சார நிவர்த்தகமான தத்துவஜானம் என்கிறது அது அனாதி கிடையாது, அது வர வைக்க வேண்டியது. ஸ்வஜ்ஞானம் அத்தியாக சிதா அந்த சித்துக்கு தன்னுடைய ஞானம் எப்படி வரும்? ஞானம்னா அந்தக்கரண உபராதம் வினா நபதி. ஏன்னா அந்தக்கரணத்தினுடைய விருத்தி ரூபமா தானே ஞானம் இருக்கு, அதனாலதான் சிம்பிள் விஷயம். வேற ஒன்றும் கம்பீரமான விஷயம் ஒன்றும் கிடையாது, அன்னைய கிளேசம் தான். ஸ்வாஜ்ஞானி சிதேவ பவதி ஜானம் அசியாஸ்புனர் நாஸ்தி அந்தக்கரணோபராத சபலீபாவம் வினா யுஷிதா கிடையாது. கூடஸ்தே ந தபஸ் தமஸ்திதா ந கடதே
கூட கூடப்பட்ட இடத்துல அஜ்ஞானம் எப்படி வரும்னு கேட்கக்கூடாது. அஜ்ஞானம் வரவும் இல்லை, அனாதியா இருக்கு. நோ வித்ரியா, ஆனா வித்ரியும் இருக்கா, வித்ரியும் கிடையாது. தத்திரம் தஸ்மா ஏச விசேஷ ஈச விகிதா ஸ்ரீகர்த்தும் ஏதே பிரதி. இப்படி ஞான சம்பந்தத்தையும் அஜ்ஞான சம்பந்தத்தை பற்றி விசாரம் பண்ணும்போது இந்த ஒரு விசேஷங்க இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியஸ்தகம் பவதி தஸ்ய பரஸ்ய மோகாத் சேனாந்திரஸ்யது நகோமலவத் ஜனீகம் துக்கம் திருதா பவதி சம்சரணாபிதானம் நானியஸ்பராத் அதிக ரூப திருதஸ்தி அஸ்தி. அப்புறம் என்ன படிக்க முடியல, ஒரு லெட்டர் போயிருக்கு. சாதமா ஜீவஹா சார், ஜீவஹா நானியஸ்பராத் அதிக ரூப திருதஸ்தி ஜீவஹா. ஜீவஹா சஹா சொல்ற புரியஸ்தகம் பவதி தஸ்ய பரஸ்ய மோகாத்தேனான்யதஸ்யது நபோமலவத் வெளீகம் துக்கம் திருதா பவதி சம்சரணாபிதானம் நானியஸ்பராத் அதிக ரூப திருதஸ்தி ஜீவா. இப்ப ஜீவன் ஜீவன்ல யாரு பரமாத்மா பேசியா அத்தியந்தம் சின்னவா அப்படி கேட்டா கிடையாதுன்னு சொல்லணும். பரமாத்மா பேசியா இப்ப ஜீவனுக்கு என்ன விசேஷம் வந்ததுன்னா ஒண்ணும் இல்ல, புரியஸ்தகம் பவதி. புரியஸ்தகம் இருக்கு, புரியஸ்தகம்னா லிங்க சரீரம். புரியஸ்தகம் பவதி தஸ்ய பரஸ்ய மோகா தேனாநிதஸ்ய நகோமலவ ஜலீகம். அந்த புரியஸ்தக புரியஸ்தகத்தோட சூக்ம சரீரத்தோடு சேர்ந்தவனுக்கு இச்சாபூதமான நபோமலவத் ஆகாசத்துல மாலின்யம் மாதிரி, ஆகாசத்துல எப்படி மாலின்யம் தெரியலோ அந்த மாதிரி ஜனீகம் துக்கம் த்ரிதா பவதி. மூணு விதமான ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதிதெய்வீகங்கிற மூணு விதமான துக்கங்கள் வரும். அதுக்குதான் சம்சரணம்னு பேரு, சம்சாரம்னு பேரு. இப்போ சம்சரணாபிதானம் சம்சரணம் என்ற பேருடைய துக்கம் மூணு விதமான துக்கங்கள் பவதி. நான்கஸ்பராத் அதிக ரூப திருகஸ்தி ஜீவா. ஜீவன் ஜீவன் சொன்னால் அவ்வளவுதான், புது பதார்த்தமே கிடையாது. நாம்சஸ்பரஸ்ய நகதஸ்ய விகார ஏசா. பரமாத்மாவினுடைய ஒரு அம்சம் ஜீவன் சொல்றது, ஆனா அதுக்கு யதாசுதமான அர்த்தம் இல்லை. பரஸ்ய அம்சம்னா தஸ்ய விகாரோபிதான், பரமாத்மாவினுடைய ஒரு அம்சமோ ஒரு விகாரமோ ஒன்றும் கிடையாது. அது ஜீவன் ஜீவன் தெரியக்கூடிய பதார்த்தம் பரமாத்மா தான், அது வேற விதமா தெரியுது. அப்ப ஜீவன் அவ்வளவுதான். ஒரு ஒரு வஸ்திரத்தினுடைய ஒரு அம்சம் நூல்னு சொல்றது இல்லையா, ஒரு த்ரெட்ங்கிறது ஒரு பெரிய வஸ்திரத்தினுடைய ஒரு அம்சம் சொல்லலாம். அந்த மாதிரி அம்சம் சொல்ல முடியுமா? அது ஒரு ஒரு மாதிரி அந்த விசிஷ்டாபேத சித்தாந்தத்தில் இருக்கு, அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது அம்சம் அவா சொல்ற மாதிரி அம்சாம்சி பாவம் எல்லாம் சொன்னா அது அனித்தியத்துவம் வந்துடும், அது ஏற்படாது இல்லையா. நாம்சரஸ்யம்னா நஜதஸ்ய விகார ஏசா, ஏசா ஜீவஹா பரஸ்ய அம்சோபின பவதி விகாரோபின பவதி. ஒரு விகாரம்னு அம்சம்னா சொல்ல முடியாது, ஜென்யம்னு சொல்ல முடியாது. நாத்தியந்தமேவ விபின்ன வப்பு பரஸ்மா, அத்தியந்தம் பின்னமான ஒரு சுரூபத்தை உடையவன் ஜீவன் சொல்லக்கூடாது. ஜீவோயம் அத்யுதகத உதயேத தேவம் பிரம்மாத்மதா வசன ஜாத விரோத ஹேதோ. இப்படி ஒரு ஜீவஸ்வரூபத்தை அத்வைதத்திலையும் ஒத்துக்கிறதுனால் கண்டிப்பா ஒத்துன்னு தான் ஆகணும், இல்லைன்னா தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போ தத்துவமசி வாக்கியத்துக்கு அர்த்தம் வேணும்னால் அதனுடைய நியாயமான அர்த்தம், ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லி உபயோகம் இல்லை. இப்படி ஒரு ஒரு என்ன நம்மளுடைய இஷ்டப்படி வேற விதமான அர்த்தம் சொல்லி அதனால உபயோகம் இல்லை. இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா செய்யக்கூடிய ரிஜுவான அர்த்தம் அது சொல்லணும்னால் இப்படிதான் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. ஜீவோயம் அபியுகதம் ஏத தெய்வம் சிவசனையும் அபியுகதம். இப்படி ஒரு சுரூபம் ஜீவனத்தையும் கொடுத்தது தனியாகவே சுதந்திரமா இருக்கட்டுமே கேட்டால் பிரம்மாத்மதா வசன ஜாத விரோத ஹேதோ. பிரம்மாத்மதா வசன ஜாத பிரம்மாத்மிகத்துவம், பிரம்மா பிரம்மவும் ஜீவனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அதுக்கு விரோதம் வந்துடுமே. அதனால இதுதான் சொல்லி ஆகணும், பிரம்மாத்மதா வசன ஜாத விரோத ஹேதோ அபித விஷ்வம் அனுப்பிரவிவேசதது பரமமேவ பதம் பரமாத்மன இது வதத்து சுகத்துவ தற்பரஸ்துதி வதத்து கதம் தத்தோ அதிகா. அப்புறம் பாருங்கோ, ஸ்ருதி வாக்கியங்களே நமக்கு சுகத்தா வந்துட்டு நமக்கு உபதேசம் பண்றது. எப்படி உபதேசம் பண்றது? இப்போ இந்த பரமாத்மாவே ஜீவபாவத்துல சரீரத்துல சேர்ந்து ஏறி உட்கார்ந்துருக்கான்னு சொல்றது. தத்திருஷ்வா ததேவ அனுப்புறாதிக. இப்படி நமக்கு ஒரு சுகத் ரூபமா நமக்கு ஸ்ருதியை உபதேசம் பண்றது. ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சைக்கா சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் எத்தனையோ இருக்கு, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. அதை விட இன்னும் நமக்கு புதியும்படியா ஒரு சௌஹிருதத்தோட வந்து சேர்ந்து சொல்றது. அதிக இச்சம் அனுப்பிரவிவேசக பரமமேவ பதம் பரமாத்மனா, பரமாத்மனா பரமமேவ பதம் பரமமான நிஜமான சுரூபம் எங்க வந்திருக்கு? இச்சம் அனுப்பிரவிவேச சம்சாரத்துல சேர்ந்திருக்கு, சரீரத்துல சேர்ந்து
ஜீவரூபத்தில் பிரகாசிக்கிறது. இது வதத்து சுகர்த்வா, நம்ம சுகர்த்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுக்கறது. இது வதத்து சுகர்த்வா தத் பரஸ்ருதி வதத்து அப்பரமான, அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய சுதி வதத்து சத்து. ஏகப்பட்ட சுதிவாசங்கள் இப்படி இருக்கும்பொழுது கதம் கதம் ச கதோ அதிகா, இருக்கும்பொழுது ஜீவன் என்கிறத ஒரு தனி பொருள் என்கிறது எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சரி, நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன்.